ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் தனலட்சுமியோட ஃபைனல் பிளவுஸ் ஒர்க் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பிளவுஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சிம்பிளாக நீட்டாக பீனர் த்ரெட் வச்சுட்டு பர்ஃபெக்ஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கள் ஸ்டூடெண்டோட ஃபஸ்ட்டு பிளவுஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு பெருமை. எவ்வளோ பேர்த்துக்கு கிளாஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ பேர் வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து அந்த ஒர்க் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்குமே வந்து ஹாசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மென்ஸு. நம்ம வந்து இது அப்படி ப்ளவுஸ் பார்த்துட்டே நம்ம பேசலாம், ஏன்னா நீங்கள் பார்த்தா தானே தெரியும் நான் சொல்கிறத விட. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் எடுக்கும்போது பயம் இருக்கும், ஐயோ நம்ம போடுவோமா போட மாட்டோமா, காமனாக இல்லையா? பட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த பயம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அவங்க ஸ்டிச்சஸ்லேயே வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கற்றுக்குறாங்க. நாங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கற்றுக்கும் போதே ஒரு ஒரு டிசைன்ஸுமே கம்பல்சரி போட வைக்கிறோம். அதனால் இப்போ இந்த பீட் அப்படின்னா இந்த பீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் வராமல் வந்து எப்படி சரி பண்ணுறது, ஒரு பிளவுஸ்க்கு வந்து நம்ம நெக் எப்படி மார்க் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது, அது பர்ஃபெக்ஷனாக வந்து எப்படி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறோம். இது அவங்களோட இன்னொரு பிளவுஸு. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக நீட்டாக இதுலேயும் பீர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லேருந்து பெரிய பெரிய டிசைன்ஸ் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக, ஒரு சின்ன லூஸ் கூட இல்லாமல் எப்படி அந்த டிசைனை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆரியில் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்ஷனாக வர மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்குறது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஆரி நான் வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேங்க, இல்லை வேறு இடத்துல போனேன், எனக்கு வந்து பர்ஃபெக்ஷன் வரல, ஒரு கிளைண்ட்டுக்கு போட்டு கொடுக்கும்போது அந்த நீட் ஃபினிஷிங் வரல, அதனால் என்னால் சார்ஜ் பண்ண முடியல. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கூட சரி பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட்டாக பிளவுஸ் போடும்போது எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக பிளவுஸ் போடுற அளவுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆரி ஒர்க் போட்டு கொடுக்குறவங்க போட்டாங்கன்னா எப்படி போடுவாங்களோ அதே தான். அவங்க வந்து பிஸ்னஸ் இப்போ கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் முடித்த உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் சூப்பராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆரி எடுக்கலாம். ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஆரி கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமாகவும் ஆரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு கிளாஸ்க்குமே ப்ராக்டிஸ்க்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் எல்லாமே நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.